So good morning students, today we are going to see about the world of animals. It is unit 5 from our C standard. So introduction, today we are going to see about the diversity of both plants and animals and what is unicellular, what is multicellular organisms. Okay. So what is biodiversity? So there are so many plants and animals which have unique characters. நிறைய என்ன இருக்கு பிளான்ட்டுக்கும் மிருகங்களுக்கும் என்ன இருக்குன்னா தனிப்பட்ட ஒரு குணநலங்கள் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் த பயோடைவர்சிட்டி. என்ன பண்ணோம் அப்படின்னா சில பிளான்ட் வந்து டெசர்ட்டில் வாழும், சில பிளான்ட் வந்து நம்ம நார்மல் லேண்டில் வந்து வளரும். அதே மாதிரி அனிமல்லையும் சில அனிமல் டெசர்ட்டில் வளரும், சில அனிமல் வந்து நார்மல் இதில் வளரும். ஸோ there are so many varieties and variability among this living organism and the habitat in which they live. ஸோ அந்த இடத்துல இருந்தால் தான் அது என்ன செய்ய முடியும், வாழ முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்கள் டெசர்ட்டில் வாழ்கிற ஒரு அனிமலை கொண்டு வந்து என்ன பண்ண முடியாது, வீட்டில் வச்சு என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கு எனக்காகாது, ஒத்து வராது. ஓகே. So biodiversity includes variety of ecosystem such as pathina desert, forest, mountain, lakes, rivers, agriculture field. Chala animal pathina agriculture field la varum, adhaadu indha vayal veliyalla da irukum. Chaladu indha nadigal, ஆறுகள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம கடலில் கொண்டு வாங்க முடியாது. அதுமாதிரி கடலில் உள்ள மிருகங்களை நினச்ச முடியாது, இந்த மாதிரி நதிகள்லையோ ரிவர்லையோ நினச்ச முடியாது, கொண்டு விட முடியாது. இதான் வந்து பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ பயோடைவர்சிட்டி கேன் பி செக்ரிகேட் இன்டு டூ மெயின் திங். ஒன் இஸ் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர். யூனிசெல்லுலரில் பார்த்தீங்கன்னா பராமெசியம், அமீபா, சால்மடோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா மல்டி செல்லுலார்னா டைகர், மேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மங்கி, எர்த்வாம் அதாவது மண்புழு, அப்புறம் ஃப்ராகு, ஃபிஷ். திஸ் ஆர் கால்டு மல்டி செல்லுலார். அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிங்கன்னா அது அடாப்ட் ஆகிருக்கும். இப்போ கேமல் அப்படின்னா டெசர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும். ஓகே. ஃபிஷ் அப்படின்னா அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தன்னை என்ன செஞ்சுருக்கோம், மாற்றி வச்சுருக்குறோம். ஸோ பேட்ஸ், லிசார்டு அதாவது பள்ளி, ஓனா இந்த மாதிரி வகைகளை சேர்ந்தது. ஓகே. ஸோ ஹேபிடேட். ஓகே. ஃபிஷஸ் அண்ட் கிராப்ஸ் லிவ் இன் ஒன்லி இன் வாட்டர் வைல் மெனி அனிமல்ஸ் லைக் எலிஃபண்ட், டைகர், கேமல் லிவ் ஆன் லேண்ட். ஸோ சிலது இந்த மாதிரி இருக்கும். கேமல் லிவ் இன் டெசர்ட், போலார் பியர், பென்குயின் ஆர் லிவ்ட் இன் கூல் ரீஜன். So next unicellular and multicellular organism. Cellular அப்படின்னா வந்து உயிரணு இல்லை. ஸோ லிவிங் திங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் கால் செல்ஸ். செல்ஸ் அப்படிங்கிறது வந்து உயிரணு, உயிரணுக்களால் தான் என்ன ஆயிருக்கு, உருவாயிருக்கு. அதுக்கு பேர் மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்னு ரெண்டு இருக்குது. ஓகே. சார் சிங்கிள் செல்லுனால் உருவானது பேர் யூனிசெல்லுலார். இது நிறைய செல்ஸ் அப்படின்னா மல்டி செல்லுலார். பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங், அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார். அதாவது உயிரணுக்கள், நிறைய உயிரணுக்கள் சேர்ந்தது. யூனிசெல்லுலார் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கண்ணில் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்லி இந்த அக்வாட்டிக் அதாவது வாட்டர் சம்மந்தமான விஷயத்தில் தான் அது உயிர் வாழும். நார்மல் ஹியூமன் பீயிங் அதாவது நார்மல் ஆட்களுக்கு உள்ள மாதிரி அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதுக்கு உண்டு. ஓகே. அது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உயிர் வாழ்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாமே வந்து யூனிசெல்லாருக்கும் உண்டு. ஸோ யூனிசெல்லார் ஆர்கானிசம் இஸ் அ ஸ்மால் அண்ட் யூஸ்வலி மைக்ரோஸ்கோபிக், ரொம்ப சின்னது. ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா எடுத்துடுங்க. அமீபா இஸ் அ யூனிசெல்லுலார். இட் டஸ் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் லைக் டைஜஷன், லோக்கமேஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன் வித்தின் த சேம் செல். அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிட்டோன்னா டைஜஷனும் பண்ணிக்கிட்டோம், அதை சாப்பிட்டு அதை டைஜஷன், ரீப்ரொடக்ஷன் அதாவது புதுசாக உருவாக்கும். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இங்கே பேசிக்கிறோம். தே ஹாவ் அ ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால்டு சோபடோபியா. ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் இருக்கும். கான்ட்ராக்டைல் வக்கலஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்கிரேஷன். ஓகே. அதே மாதிரி சிமிலர்லி பேராமெசியம் Paramecium is a unicellular organism which lives in water and moves with the help of cilia. Okay. Euglena is a unicellular organism which moves with the help of flagellum. Flagellum அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் வச்சு தான் என்னாவது மூவ் ஆகுது. இதுலேயும் அதே மாதிரி ஐ இருக்கும். இதே மாதிரி எப்படி ஒரு நார்மல் டைஜஷன் சிஸ்டம் உள்ள மல்டி ஆர்கானிசம் யூனிசெல்லார் ஆர்கானிசம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஓகே, ஸோ மல்டி செல்லார் ஆர்கானிசம் ஒவ்வொரு செல்ஸுக்கும் வந்து என்ன இருக்குன்னா ஆர்கன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ தேர் ஆர் ஸோ மெனி மல்டி செல்லுலார் இருக்குது நம்மகிட்ட. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கு என்ன செய்யும்னா அது செய்யும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து அந்த மண்புழு தான். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனிசம் வி சி அரௌண்ட் அஸ் இன்க்ளூடிங் அனிமல்ஸ் ஆர் மல்டி செல்லுலார். Different functions are carried out by different groups of cells or organs in the body. So adaptation in animals. So living things can survive in particular habitat if it is adapted to a condition of that particular habitat. And then the சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எதனை செஞ்சோன்னு தன்னை மாற்றிக்கும். Plants and animals develop special characteristics or features in their body in which order to survive in the habitat that is surrounding. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிடுது மாற்றிட்டு. அதுக்கு பேர் தான் அப்படி என்னென்னா அடாப்டேஷன். தன்னைத்தானே என்ன செஞ்சுக்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது. ஸோ லெட் அஸ் சி அபவுட் ஃபிஷ். ஃபிஷ்ஷை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபிஷ்ஷில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஃபின் அப்படிங்கிறது, டெயில், ஸ்கேல்ஸ், கில்ஸ், அப்புறம் ஹெட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐஸ் மவுஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி. வாட் இஸ் ஸ்கேல்ஸ், வாட்ஸ் ஹில் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹெட், ட்ரங்க் அண்ட் டெயில் ஆஃப் ஃபிஷ் மெர்ஜ் டு ஃபார்ம் அ ஸ்ட்ரீம்ட் லைன்ட் ஷேப். ஓகே, which is used to move. அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டெயிலும் ஹெட்டு தான் வந்து அது மூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்கன் ஒன்று இருக்குது, அது பேர் கில்ஸ். இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் விச் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் ஆர்கன் ஆக்சிஜன் டிசால்வ் இன் வாட்டர். அதாவது ப்ரீத்திங்க்கு என்ன பண்ணுது, அந்த வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த கில்ஸ் அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் வந்து என்ன ஆகுது அதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, மோஸ்ட் ஃபிஷ் ஹேஸ் அ ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் ஆல் ஓவர் த பாடி. அது ஒரு வலுவழுப்பான செதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இருக்குது. ஃபிஷ் ஹேஸ் ஃபின்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்விம்மிங். ஃபின்ஸ் இருக்கும் மேலே, அந்த இது இருக்கும் வால் மாதிரி இருக்கிற மாதிரி மேலே அந்த இது இருக்கும் விங்ஸ் மாதிரி. ஃபிஷ் ஹேஸ் ஸ்ட்ராங் டெயில் ஃபின் விச் ஆக்ட் ஆஸ் அ ரூடர் டு சேஞ்ச் த டைரக்ஷன் அண்ட் கீப் இஸ் பாடி பேலன்ஸ் இன் வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ராக். இது வந்து ஆம்பிபியன் லீட்ஸ் டு டியூயல் மோட் ஆஃப் லைஃப். அதாவது என்ன இருக்கும், வாட்டர் அண்ட் லேண்ட் ரெண்டுலையும் வாழக்கூடிய தன்மை உண்டது. த பாடி இஸ் டிவைடட் இன்டு ஹெட், ட்ரங்க் வித் 2 pairs ஆஃப் லிம்ஸ். டூரிங் த லார்வல் ஸ்டேஜ் ஃப்ராக் ரெஸ்பேர் வித் த ஹெல்ப் ஆஃப் கில்ஸ் அண்ட் த அடல்ட் ஃப்ராக் ரெஸ்பேர் த்ரூ ஸ்கின். இது வந்து கில் வழியாகவும் என்ன பண்ணோன்னா அந்த அதோடைய பரிமாண வளர்ச்சி அதாவது இல்லைன்னா புதுசாக வர்ற அந்த ஃப்ராக் வந்து எது மூலமாக வருது, அதாவது மேலுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி அதை சொல்லியிருக்கோம். அதான் லிசார்ட். ஸோ லிசார்ட் ஆர் ஸ்கேல்டு ஸ்கின்டு ரெப்டைல்ஸ் தட் யூஸ்வலி டிஸ்டிங்யூஸ் ஃப்ரம் ஸ்னேக்ஸ் பை பொசிஷன் ஆஃப் லெக்கை வச்சு தான் என்ன பண்ணுறோன்னா லிசார்டை வந்து பிரிக்கிறோம். மற்றபடி மோரார்ல இஸ் சேம் அஸ் ஸ்னேக் தான். ஓகே, தே மோஸ்ட்லி இன்ஹாபிட் வார்ம் ரீஜன்ஸ். மோஸ்ட் லிசார்ட் ஆர் குவாட்ரபெடல், அதாவது வாக் வித் 4 legs and have powerful limb. Some lizard are able to run bipedally with 2 legs. சிலது வந்து 2 காலில் வந்து ஓடும், சிலது வந்து 4 கால் யூஸ் பண்ணிக்கும். ஓகே, some lizard have the capacity to rotate the head around the head point. தலையை வந்து என்ன பண்ணிக்கணும்னா அப்படி எப்படி நல்லா சுற்றிக்கும். மற்ற அனிமலுக்கு அந்த இது கிடையாது. they breathe through lungs வழியாக தான் என்ன பண்ணுது breathe பண்ணுது. Most lizards eat variety of insects like mosquito and cockroaches with sharp projection on the tongue, adapt to grab the material. Okay, some lizards, other dinosaurs, have web in their tongues, and few lizards are able to glide or parachute with the air and make safe landing. இது ஈஸியாக என்னன்னா மேலே எவ்வளோ தூரத்துலேருந்து கீழே விழுந்தா கூட அது என்ன அடிபடாது, சேஃப் லேண்டிங்காக வந்து இறங்கிடும். ஓகே, தென் பேட்ஸ். They have streamlined body covered with feathers. Their body shape provides minimum resistance to air. They have beak instead of mouth. They breathe through lungs. They have a pair of wings that are modified. They have hollow and light bones. Romba மெல்லியான எலும்புகள் தான் இருக்கும். அதனால தான் அது ஈஸியாக பறக்க முடியுது. பட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, they used to fly. However, they can hop, move, run, etc. எல்லாமே செய்யும். ஓடும், நவுண்டு போகும், எங்கே வேணாலும். ட்ரீஸில் தான் இருக்கும். The tail of the bird helps him to control the direction. அந்த tail தான் வந்து என்ன ஆகுதோ அதை வந்து அந்த டைரக்ஷன் பறக்கும்போது அந்த டைரக்ஷனை ஹெல்ப் பண்ணுறது அந்த டெயில் தான். ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ் விச் ஹெல்ப் தம் டு வித்ஸ்டாண்ட் த ப்ரெஷர். நீங்கள் எவ்வளோ காற்றடித்தாலும் அந்த பறந்து போகும். அது காரணம் வந்து அதோடைய செஸ்ட்டில் தான் அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது. ஓகே, ஸோ ஐஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐ உண்டு பேர்டுக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னாலும் என்ன ஆகும்னா அது கவர் பண்ணும். அதான் பைனாக்குலர் விஷன் அப்படி சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கேமல். கேமல் வந்து டெசர்ட்டில் இருக்கும். இட் இஸ் அ டெசர்ட் லிவிங் ஆர்கனிசம் இல்லைன்னா அனிமல். இது இருந்தோன்னா ரொம்ப நாள் வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஷிப் ஆஃப் த டெசர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலைவனத்தின் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து என்ன செய்யணும்னா அட் அ டைமில் குடிக்கும். பட் அது ரொம்ப நாளைக்கு அது என்ன பண்ணிக்கணும்னா விஸ்டன் பண்ணிவிடும் ரொம்ப லாங் ட்ராவலுக்கு. ஓகே, யூரின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் போகும். ரொம்ப கொஞ்சம் தான் வந்து என்ன ஆகும்னா அந்த அதுக்கு வந்து அந்த ஸ்வெட்டிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த டெசர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா அந்த பாடி வந்து என்ன ஆயிருக்கு அதுக்கு சேஞ்ச். அதாவது தான் அதனால பேர் அதுக்கு பேர் அடாப்டேஷன் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பேர் ஷிப் ஆஃப் த டெசர்ட். ஆஸ் ஐ செட், கேமல் ஹேஸ் லாங் ஐ லேஷ் அண்ட் தி ஹேஸ் டு ப்ரொடெக்ட் ஐஸ் அண்ட் ஏர் ஃப்ரம் த ப்ளோயிங் டஸ்ட். நீங்கள் பாலைவனத்தில் மண் புயல் இருக்கும். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக அதோடைய கண்களில் பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்கும். ஓகே, அதே மாதிரி மூக்கிலையும் அதே மாதிரி என்ன ஆகும்னா நிறைய அந்த முடிகள் இருக்கும். அது வந்து அதோடைய அந்த டஸ்ட்டை வந்து அதை என்ன பண்ணுன்னா ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். தென் பனியில் இருக்கிற போலார் பியர். இந்த பியர் வந்து நீங்கள் டெசர்ட்லேயோ இல்லைன்னா சாதா காட்டிலையோ வளராது. அது அங்கே தான் அதுக்கு வளரும். பனியில் தான் அது என்ன சர்வை பண்ணும். அப்புறம் மவுண்டன் கோட். இது வந்து இந்த பாறைகளில் தான் ஏறி அது பாட்டுக்கு போகும். செங்குத்தான பாறையாக இருந்தாலும் ஏறி போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அடாப்டேஷன் அனிமல்ஸ். தீஸ் ஆர் கால்ட். லயன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மல் காடுகளில் தான் என்ன செய்யும் வளரும். தென் பனியில் வாழ்கிற பென்குயின். இது வந்து நம்ம ஊரில் இந்த பனியிலலாம் என்ன செய்யாது, வாழாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.